ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன குழந்தைங்க ரொம்ப பிடிச்ச கட்டி பருப்பு இல்லை உப்பு பருப்பு அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் முழுசாக ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன், அதனால் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன். அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வத்தலை ரெண்டாக கிண்டி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு மூணு விசில் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரசம் வந்து கட்டிப்பருப்பும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் சாப்பாட்டில் பருப்பு ஊற்றி முன்னாடி வந்து பிணைஞ்செலாம் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ மூணு விசில் வந்துருச்சு. ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து நல்லா மைய வேகணும் இல்லையா. ஸோ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப குக்கர் மூடி நல்லா கலந்துவிட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு திரும்ப ஒரு மூணு விசில் வைங்க அடுப்பில் வச்சு. அப்போ தான் பருப்பு நல்லா மைய குழையும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு, விசில் அடங்கிடுச்சு. ஸோ குக்கரை திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா வெந்துருச்சு பருப்பு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, அப்படியே மேலே தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம வேஸ்ட்டாக போகிறதில்ல, தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு சேர்ந்தாலும் பரவாயில்ல. அதில் இருந்து வத்தல்லாம் எடுத்து திரும்ப பருப்புலையே போட்டுருங்க. நமக்கு தண்ணி மட்டும்தான் எடுத்து வைக்கணும். ஸோ எடுத்து விட்டுட்டு பருப்பை நல்லா வந்து கலந்து விட்ருங்க. உங்களோட பருப்பு மட்டும் இருந்தால் அதை வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் பருப்பு கட்டியான பருப்பு மாதிரி நமக்கு நல்லா குழஞ்சி நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுலையே அந்த பருப்பு தண்ணி, அதை வந்து பக்கத்துலேயே அம்மா ரசம் வச்சுட்டு இருந்தாங்க, அதில் ஊற்றிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பருப்புக்கும் ரசத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, அஸ் யூஷுவல் எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வத்தல் சேர்த்து தாளித்து அதில் கொட்டிடுங்க. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பருப்பில். கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வத்தல் இதெல்லாம் போட்டு தாளித்து பருப்பில் கொட்டிடுங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டி பருப்பு ரசம் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாப்பாட்டில் இந்த பருப்பை வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நல்லா சாதத்தை நல்லா குழைய வச்சுட்டு இந்த பருப்பை சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மத்தியானம் அப்படியே சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பருப்பு குழம்பு வச்சு அப்படியே ஊறுகாத்துட்டு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் ஏதாவது குத்தம் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டாடா.